விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. ஜாதகம் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, பெரிய கோயிலில் போய் கல்யாணம் பண்றது, இதெல்லாம் பொய்யா? பின்னாடி தொடர்ந்து நடிகர் நடிகைகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த டைவர்ஸ் வந்து அதிகரிச்சிட்டே போகுது. இது ஒரு வகையில் அவங்களுக்கான சுதந்திரம், அவங்க விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், உங்களுக்குன்னு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட பாசத்தை நீங்கள் அலைக்கழிக்கிறீங்க. தீபிகா படுகோன் போஸ்டிக்கில போய் ஐ லவ் யூ பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அது தீபிகா படுகோனுக்கு தெரியுமா தெரியல பாவம். இல்ல அது ஹார்ட் அட்டாக்ல இலங்கை அதிபர் அவர் ரொம்ப மோசமான ஒரு, இத்தனை பேர் கொண்டு குவிச்சார்ல முன்னாள் அதிபர் ராஜபக்சே, இத்தனை தமிழ் மக்களை கொண்டு குவிச்சவருக்கு அப்ப அதை விட கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனா அவர் ரொம்ப இயல்பா தானே இருக்காரு. கர்மலாம் அடுத்த ஜென்மத்தை தான் நடக்கும் சொல்லிருக்காங்க. மதங்கள் வந்து நீ என்ன குற்றம் வேணாலும் செய்யி, அதை காப்பாத்துறதுக்கு தான் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத போதிச்சுக்கிட்டே இருக்கா. இல்லை இல்லை, அதை பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கொடுக்குதுல்ல. இப்போ தப்பு பண்ணால் அடுத்த ஜென்மத்தை உன்னை வச்சு செய்ய போகிறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுக்குலாம் நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்படி திருப்பதியில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இருக்கிற பாதி பிளாக் பண்ணி அங்கே போட்டேன்னா லட்டு கொடுப்பாங்க. லட்டு ஞாபகம் ஒருவேளை தன்னை ரொம்ப அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா? இப்படிலாம் பண்ணிட்டா வந்து போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்களா? டீப் டவுனாக இருக்கக்கூடிய அந்த பெண் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளில வருது. சமூகத்தில் என்ன இருக்கோ அதைத்தான ஒரு இயக்குனர் எடுத்து பண்ணுறாரு. இது எப்படி நீங்கள் அப்படியே வயசு வருஷமாக தலங்கியில் சொல்கிறீங்க? போனோகிராஃபிக் எவ்வளோ அடிக்டிவாக இருக்க இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வயலன்ஸ்க்கும் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் விவாகரத்து பண்ணிவிட்டு போயிட்டு காதலனோடலாம் வாழ முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஈஸி சொல்யூஷனாக அவங்களுக்கு தெரியுது. கொலை பண்ணிவிட்டு எப்படி மேம் டிவோர்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கிறப்ப கொலை பண்ணுறது எப்படி? கருவறைக்குள்ளே வச்சு பாலியல் சீண்டல்கள் நடக்குது, கோவிலுக்குள்ளே வச்சு நடக்குது, சர்ச்சுக்குள்ளே வச்சு நடக்குது, பொதுவெளியில் ஒரு உயர்ந்த புனிதம்னு சொல்லிட்டு ஒரு வேலை அப்படி நடக்குதா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாட்டில் மேற்கு வங்கம் தொடங்கி துரைப்பாக்கம் தொடங்கி பெங்களூர் வரைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்ங்கிறது பல வடிவங்களில் பல கொடூரமான முறைகளில் நடந்துகிட்ருக்கு. இதன் தொடர்பாகவும் இன்னும் சில இப்போ இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாவிலிருந்து பல சோசியல் மீடியாவிலையும் பட்டாக்கத்தியோடு தோன்றது முதற்கொண்டு பல விஷயங்களுக்கு பின்னால் உள்ள மனநிலை என்ன அப்படிங்கிறது குறித்து மனநல மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராதிகா முருகேசன் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர்களிடம் நிறைய பேசலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ தொடர்ந்து நடிகர் நடிகைகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த டைவர்ஸ் வந்து அதிகரிச்சிட்டே போகுது. இது ஒரு வகையில் அவங்களுக்கான சுதந்திரம், அவங்க விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், இன்னொரு தரப்பில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட பாசத்தை நீங்கள் அலைக்கழிக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் ஒரு பேச்சு. ரொம்ப நாளாக இது வந்து பிற்போக்குத்தனமான கருத்தாக கூட இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பிற்போக்குத்தனமான கருத்து தான். ஏன்னா வந்து ஸ்டடீஸ் படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்க குழந்தைங்களோட மனநலம் வந்துட்டு டெஃபினட்டாக பாதிக்குது, டெஃபினட்டாக பாதிக்குது. ஸோ இதை வந்து சமூகத்துக்காக தான் இருக்காங்க, குழந்தைங்களுக்காகலாம் இல்லை. ப்ளஸ் அ பேட் மேரேஜ் இஸ் அ டைனாமிக்ஸ் ஆஃப் டூ குட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரெண்டு நல்லவங்களோட டைனாமிக்ஸ் வந்து சரியாக வரலன்னா அது பேட் மேரேஜ். ஆனால் இவங்க போயிட்டு வேறு வேறு ஆளுங்களை கல்யாணம் பண்ணால் அது ரொம்ப சந்தோஷமான திருமணமாக இருக்கலாம். அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு. இதை வேறு யார்கிட்டையும் அவங்க வந்து சொல்லவும் சொன்னாலும் ஒரு 50% சொல்லுவாங்க, 70% சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் அவங்க கருத்தை தூக்கி ஏதோ அன்றைக்கி ஷாம் கூட சொன்னார், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ண, இவர் ஹீ இஸ் நாட் வாக்கிங் இன் தர் ஷூஸ். ஸோ அவங்களுக்கு தே ஹாவ் எவ்ரி ரைட் டு டேக் த டெசிஷன். அண்ட் ஈவன் ஒரு பர்சன் வாண்ட்ஸ் டு எக்ஸிட் அப்படின்னா கூட அந்த சாய்ஸை நம்ம மதிக்கணும்னா திருமணம்ன்றது ரெண்டு பேர் வந்து கை கொடுக்கறது தான். ஆக்சுவலாக அந்த ஹெல்த்தி ஸ்டெப். ஏன் இவ்வளோ பேர் வந்து இதை பிடிச்சி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி வெளில வந்து சொல்கிறது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபேட் பாசல் மாதிரி, ஆர் ஈவன் இப்போ ஜெயம் ரவி டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு, அதை வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஆக்சுவலி செட்டிங் அ ப்ரெசிடென்ட் அண்ட் இட்ஸ் அ குட் திங்னு நினைக்கிறேன். பிடிக்காத திருமணத்தில் எல்லாரோட மனநலமும் வந்து பாதிக்குது, ஆண் மனநலம், பெண் மனநலம், குழந்தைங்க மனநலம். பின் எதுக்கு அந்த அந்த திருமணத்தில் இருக்கணும்? ஒரு தந்தையோட பாசத்தை குழந்தை இழந்துருது. அது பேரண்டாக இருக்கிறது ஐயோனா டிவோர்ஸிங் யுவர் சில்ட்ரன் இல்லையா? நீங்கள் பேரண்ட் அதுதான் சொல்கிறேன். அந்த சமூகம் அந்தளவுக்கு வளர், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரித்திக் ரோஷன் வந்து டிவோர்ஸ் பண்ணார். அதுக்கப்புறமா ஐ திங்க் அந்த கோவிட் டைம்னா அவங்க அவங்க எக்ஸ் வந்து ஷி ஸ்டேட் வித் அ சில்ட்ரன். ஸோ அந்த அளவுக்கு ஈவன் அமீர் கான் கூட வந்துட்டு ஐ திங்க் ஷி ஹி ஸ்டில் அ ஃப்ரெண்ட் வித் இஸ் எக்ஸ். ஸோ அந்தளவுக்கு ஏன் நமக்கு மெச்சூரிட்டி இல்லை?
ஏன் வந்துட்டு அதுக்குன்னு வந்து சில்ட்ரனையும் வந்து தூக்கி போட்டுட்டு பேரண்ட்டே இல்லாமல் ஓட போகிறாரா? ஹீஸ் ஆல்வேஸ் கோயின் வித் டேட் ஆஃப் த சில்ட்ரனு. ஸோ அவர் எப்போதுமே பிஸியாக இருக்காது. எப்பயாவது வந்து எப்போ எவ்வளோ தடவை அவர் குழந்தைங்களை பார்க்குறாரோ அந்த அந்த அளவுக்கு பார்க்குறது, அது ஹவு ஷுட் தட் சேஞ்ச் எனக்கு புரியல. அப்போது இந்த ஜாதகம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது, பெரிய கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் பொய்யா? பின்னாடி பொய்யான சொல்ல இல்லை. இப்போ தான் எங்கள் செக்ரட்டரி கேட்டு வந்தார், சொன்னார், மேடம் நான் ரொம்ப ராசி பலன்லாம் நான் பார்க்குறேன். ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஏதோ ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும்போது ராசி பலனில் ஆஹா நாளைக்கு தான் உங்களுக்கு நல்ல நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பண்ணி வச்சுக்கிறாங்க மக்கள். இதெல்லாம் பண்ணால் ஒருவேளை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தமாக இருக்கும்? இல்லை, ஜிஎம்டி படி பார்த்தா வந்துட்டு இங்கே நல்ல நேரம்னா அங்கே ஜிஎம்டியில் வந்துட்டு வேறு நேரம் தானே. ஸோ எந்த எது நல்ல நேரம்னு நமக்கு தெரியலையே. இப்போ நடிகர் நடிகைகளோட விவாகரத்தாக இருக்கட்டும், அல்லது இப்போ இரண்டு இப்போ டிவியில் ரெண்டு மணிமேகலை அப்புறம் பிரியங்கா இவங்க இடையில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதன் தொடர்பாக போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் லட்சக்கணக்கை தாண்டி போது அந்த ஒரு ரகசியத்தின் மேலே மக்களுக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு அல்லது அடுத்தவங்க குறித்தான விவரங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், இதை எப்படி இதை எடுத்துக்கிறது மேடம்? ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் நல்லா போகுது. நீங்கள் வந்து பாசிட்டிவாக போட்டிங்கன்னா யாரும் பார்க்க போகிறது இல்லை. இல்லை, இது வந்து அந்த காலத்தில் வந்துட்டு ஏன்னா பெண்களும் ஆண்களும் வந்துட்டு இந்த புரளி பேசுறது, பக்கத்தில் இந்த திண்ணையில் உட்காந்து பேசுறது, டீ கடையில் உட்காந்து பேசுகிற விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாவும் இதிலையும் ரீல்ஸாகவும் வீடியோஸாகவும் போடுறதால அந்த மக்களோட ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த புரளி பேசுறது, மற்றவங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாருக்குமே அது ஐ திங்க் காசிப் வந்து யாரோ கூட சொல்கிறது எவல்யூஷனரி வந்துட்டு அது இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு மக்களுக்குன்னு இருக்க மனநிலையை மற்றவங்களை பற்றி அவங்களுடைய அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன் அது அதே மாதிரி தானே வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆக்டர் இப்போ இவங்க யார் அது தனிப்பட்ட இட்ஸ் அ பர்சனல் டிசிஷன், அதை பற்றி எதுக்கு போய் ஆராய்ஞ்சு அவன் எதுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணுறான் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது. ஸோ அது அதை வந்து அவங்க என்ன சொல்கிறதுனா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வியூஸுக்கு ரீல்ஸுக்கு மக்களோட. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜியெல்லாம் இப்போ ஒரு 500 வருஷமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா விஷயத்தையுமே வாய் வழியாக தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீ ஒரு 10,000 வருஷமாக 5,000 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த பழக்கத்தை 500 வருஷத்தில் மாற்றணும்னு நினச்சேன்னா அது முடியாது. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், எவல்யூஷனே இதான். ஸோ புரணி பேசுறது மூலியமாக தான் இன்னொருத்தருக்கு அந்த செய்தியவே கடத்த முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மனித வளர்ச்சியில் ஒரு அங்கம்னே சொல்கிறாங்களே. ஆமாம், டெஃபினட்டாக இட்ஸ் எவல்யூஷனரி. அண்ட் என்னென்னா வந்து சில பேர் ரொம்ப எக்ஸசிவாக போயிடுவாங்க. ஏன்னா இதையே வந்துட்டு ஃபுல் டைமாக பார்க்குறது அதுலேருந்து ஒரு இது, சம்டைம்ஸ் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில தோல்விகளை வந்து இதை வச்சு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அப்படி ஆயிருக்குப்பா அப்படின்ற மாதிரி வரதில் அடைஞ்சிக்கலாம். ஒரு ஸோ இல்லாட்டி ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா அப்பா அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்குன்னு இருக்கிற அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் இதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ டெஃபினட்டாக அவன் மட்டும் நல்லா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஏன்னா சோஷியல் மீடியாவில் அப்படி தானே எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஃபேக் லைஃபை தானே போஸ்ட் பண்ண. இப்போ அந்த வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் டைட்டில் வைக்கிற அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு வந்து வியூஸ் வாங்கணும், அதனால வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக மக்களோட மனநிலை பிடிச்சி தேர்ற இது பண்ணுறாங்க இல்லையா. இவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டையா உள்ளே நடந்தது என்ன அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. உள்ளே நடந்ததை பற்றி பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு வியூஸ் போகிறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போடுறது, அட்டாக் பண்ணுறது, கான்ட்ரவர்சி பண்ணுறது, இதெல்லாம் இல்லாட்டி வந்து எதையாவது ஒன்று அதாவது ஏற்றுக்க முடியாத கருத்துக்களை சொல்கிறது இதெல்லாம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வியூஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் உண்மையாக உங்கள் மனசில் இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாரும் வந்து தே நாட் கோயிங் டு இட்ஸ் நாட் எக்ஸைட்டிங் சம்மன்ஸ் பிரெயின் இல்லையா. நீங்கள் ஏ அப்படியா அப்படின்னு கேட்க வச்சா எஞ்சி உட்கார வச்சா தானே பார்க்குறது சொல்லுவாங்க. படத்துலேயே கூட ஹீரோ கெட்டவனாக தான் இருந்தால் தான்டா அவனை சுற்றி ஒரு பெரிய கதை இருக்கும், நல்லவனாகவே இருந்தானா அவனுக்கு என்னடா போர் அடிச்சிடும் அந்த மனநிலை தானே. இல்லை மக்களுடைய மனநிலையை ஐ திங்க் இவங்க நல்லா கேப்சர் பண்ணிக்கிட்டு அவங்க வியூஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுடைய மார்க்கெட், அதெல்லாம் அது அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் அதை ரசிக்கிற மக்கள் இருக்காங்க, வியூஸ் போகுது இல்லை அப்புறம் என்ன. அப்போ பெரும்பாலும் மக்கள் மனநிலை இப்படியே தான் இருக்கா மேடம்? ஒரு மாதிரி முன்னாடி பேசுவாங்கல்ல, எல்லாம் நாடே கெட்டு போச்சு, எல்லாரும் சரியில்லை, எல்லாரும் மோசம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோமா? இல்லை, அதாவது நாகரிகம் வளர வளர இப்போ யூகேலலாம் ஏன்னா நான் யூகே பற்றி ரொம்ப பேசுகிறேன். 22 வருஷம் அங்கே இருந்திருக்கேன் சார். நான் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு அங்கே இருக்கும்போது வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்க மாட்டாங்க. யாரும் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நடிச்சா குழந்த இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஒன்று ஃபஸ்ட்டு எடுக்கிற கேள்வியே வந்துட்டு ஜாதி வரைக்கும் போது இந்த இதில் அந்த மாதிரிலாம் ஓப்பனாக வந்து தேர் ஆஸ்கிங் இல்லையா. இது வந்து அவங்களுக்கு
க்யூரியாசிட்டி இல்லை, இவங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்குன்னு இல்லை, மக்கள்லாம் ஒரே மாதிரி தான். ஏன்னா நான் அந்த நான் அந்த யோசிப்பேன், க்யூலேருந்து வாங்குற மக்கள், கோவிட் டைமில் நான் பார்த்தேன், ஃபுல்லாக வந்து டாய்லெட் டிஷ்யூவும் காணும், எக்ஸும் காணும். ஸோ மக்களுக்கு ஒரு பற்றாக்குறைன்னு இருக்கும்போது மனுஷன் வந்து மனுஷனாக தான் இது பண்ணுறான். ஸோ அங்கே வந்து அந்த நாகரிகம் கருதி அவங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் அங்கேயும் நிறைய காசிப் நான் கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட தான் கேட்க மாட்டாங்களே தவிர, பின்னாடி வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவள் டாக்டர்ஸ் ரூம் செக்ரட்டரி ரூம்லலாம் ஃபுல்லாக உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து இப்படி அப்படியா, அவனுக்கு ரெண்டு வைஃபா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, அந்த நாகரிகம் இருக்கும். அது வந்து இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன். இப்போ மேம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சோஷியல் மீடியாவில் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு, இப்போ சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு ஹார்ட் அனுப்புகிறான், ஒரு இது மெசேஜ் பண்ணுறான்னா புரிஞ்சிக்க முடியும், ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு இருக்குது, காதல் பண்ணுறான் ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ 50 வயது கடந்தவங்க, 60 வயது கடந்தவங்க, குடும்பத்தில் நல்ல செட்டில்டாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் குடும்பத்தில் எல்லா ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க, எல்கேஜி எங்கே படித்தார், யூகேஜி எங்கே படித்தார், டாக்டரேட் எங்கே பண்ணார் எல்லாம் போட்டிருப்பார். ஆனால் ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோ வந்துச்சுன்னா கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுவார், ஹே பியூட்டி ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புவார், இன்பாக்ஸில் அனுப்புவார். இதை எப்படி இருந்து புரிஞ்சுக்கிறது மேம்? ஏன்னா எல்லாருக்கும் தெரிய போகுது, ஆனால் அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. கமெண்ட்டில் வர்றது, இன்பாக்ஸில் போய் பேசுறது வேற, டைரக்டாக கமெண்ட்லேயே அப்படி இல்லை. இது இது எனக்கு எப்படி புரியுதுன்னா வந்து அந்த பெண்ணை பற்றி அவரோட மதிப்பீடு என்னன்னு தான் அதில் தெரியுது. ஸோ அவர் வந்து அவருங்க அவன் என்ன நினச்சிட்ருக்காருன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து தன் ஃபோட்டோவை போட்டாலோ இல்லை வந்து முற்போக்குத்தனமாக பேசினாலோ ஷீல் என்ஜாய் இந்த மாதிரி ஒரு 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 ஆக்டிவிட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனோ, சும்மா ஃப்ளர்ட்டிங்காக தான் இருக்கும். அதை அதை தாண்டிலாம் அவங்க ஒன்றும் பெருசாக போயிட மாட்டாங்க, தில் ப்ராப்ளி சட் அண்ட் ஃப்ளர்ட் வித் தட் கேர்ள். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐடனோ அந்த ஒரு சிட்டன் பம், அவள் தான். அதில் கொடுமை என்னென்னா அவர் கமெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நமக்கு சஜஷனில் காட்டும், அதுதான் பிரச்சனையே. இப்போ இவர் அப்படி ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா பிருத்திவிராஜன் கமெண்டட் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும், நம்ம போய் பார்த்தா இவரோட கமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஸோ வந்து அவங்களுக்கு தெரியாதா மேம், நம்ம பண்ணுறது வந்து 4 பேருக்கு தெரியும், நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், அதை யோசிக்க மாட்டாங்க. இல்லை அதை யோசிப்பாங்க, பட் த திங் இஸ் அந்த பெண்ணை பற்றி தான் மக்கள் தப்பாக பேசுவாங்கன்னு அவங்களுடைய கருத்தாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிகாஸ் அது பொதுவாக இருக்கக்கூடிய பொது புத்தி தானே, ஒரு பெண் வந்துட்டு ஒரு பெரியார்வாதியாக இருந்தாலோ இல்லை முற்போக்கு பேசினாலோ இல்லை அவள் ஃபோட்டோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டாலோ அவள் வந்து ஷீஸ் நாட் அ குடும்ப பெண், அவள் வந்து ஷீஸ் ஓப்பன் டு ஹேவிங் யூனோ ரிலேஷன்ஷிப்ஸ் வித் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை பற்றி தான் அவங்க தப்பாக நினைப்பாங்க, தன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுக்கு ஆணுக்கே இருக்கிற அந்த திமிரு தான் அது, அவன் என்ன பண்ணாலும் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் தாண்டி இப்போ 40 வயதை தாண்டவங்க, 50 வயதை தாண்டினவங்க அவங்க போடுற போஸ்ட்டாக இருக்கணும், டெய்லி குட் மார்னிங் போடுவாங்க, நைட்டு குட் நைட் போடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது ரொம்ப, நம்ம ஒரு சின்ன பசங்க கரெக்டாக லைட்டாக அதெல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி பற்றின ஒரு புரிதல் கம்மியாக இருக்கனால வருது தான். ஸோ அதே தான் அங்கே கமெண்ட் பண்ணுறப்பையும் நினச்சிக்கிறாங்களா, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு? டெஃபினட் அந்த அளவுக்கு வந்து ஸ்டூப்பிடாக இருப்பாங்களான்னு தெரியல, பட் அது வந்து ஒரு திமிரு தான். இந்த சென்ஸ் ஒரு ஆணை யார் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க சொசைட்டியில்? இன்ஃபேக்ட் அது வந்து அவனுடைய ஸ்டேட்டஸை கூட இன்க்ரீஸ் பண்ணல, ஒரு 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவன் பெரிய மேட்சோ மேன் அப்படின்ற அந்த மாதிரி தானே இருக்குது. இல்லை ஆனால் அது அப்படி தெரியறது இல்லையே நம்ம அவரை. அது வந்து எப்படின்னா அது கொஞ்சம் வந்து பகுத்தறிவோட ஆராயறவங்க அதை வந்து ஒரு கிண்ண ஒரு என்னது இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பண்றாருன்னு சில பேர் வந்து நினைக்கலாம், அந்த பொண்ணு அப்படி போஸ்ட் போட்டிருக்கா அதனாலதான் அவர் கமெண்ட் பண்றாருன்னு அந்த பெண்ணை பத்தி தான் திருப்பி வந்து அதாவது நம்ம பொதுவா இருக்கக்கூடிய மனநிலை வந்து ஒரு பெண்ணை தான் தவறா நினைப்பாங்க. அவ எதுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறா இதெல்லாம் போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அவங்க. அவ வந்து மேபி பேசியிருக்கலாம் அதனால தான் அவர் கமெண்ட் போடுறாரு. எப்போதுமே கோஸ் பேக் டு த கேர்ள் தான். இல்ல இப்போ அது யாருனே தெரியாத ஒரு பொண்ணா பரவாயில்ல, இப்ப தீபிகா படுகோன் போஸ்ட் கீழ போய் ஐ லவ் யூ போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அது தீபிகா படுகோனுக்கு தெரியுமா தெரியல பாவம், இல்ல நம்ம பாக்குறப்பே தெரியும்ல அவங்க எங்கேயோ இருக்காங்க. நம்ம போற போஸ்ட்க்கு அது நம்ம போற அந்த ஐ லவ் யூ கமெண்ட்க்கு அவங்க உட்கார்ந்து ரிப்ளை பண்ண போறது இல்ல. அட் தி சேம் டைம் அவர் நினைச்சிருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற ஏதோ தீபிகா படுகோனை இந்த கமெண்ட்ல போய் எங்க ஏன் போய் பார்க்க போறேன் சும்மா அடிச்சு விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மேம் இதுல இப்ப இன்னொரு இதுல இருந்து மொத்தமா மாறுபட்ட இன்னொரு விஷயம் மேம், இப்போ அந்த வந்து சீக்ரெட் வீடியோஸ்லாம் வரும்ல, இப்போ வந்து நீ வந்து நல்லதே நினைக்கணும், நீ வந்து இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நீ அடைஞ்சிடலாம், இப்போ கார் வேணா கார் காரே நினச்சிக்கிட்டு எந்த கலரில் வேணும் என்ன டிசைனில் வேணும் எல்லாத்தையும் நினை அவனுக்கு நடக்கும், இப்போ உடனே நடக்கலனாலும் ஒரு காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நம்புறதா? இப்போ இதை நம்புனா ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்லது தான் நடக்கும்னா ஏன் ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம நம்பினவங்க அல்லது நல்லவங்களாக வாழ்ந்தவங்கலாம் ரொம்ப மோசமான முறையில் சாகுறாங்க அல்லது ரொம்ப மோசமான தப்பு பண்ணவங்க? இப்போ இலங்கையில் இத்தனை பேரை கொண்டு குவிச்ச அதிபர்லாம் வந்து நல்லா தானே இருக்காரு, அப்போ தப்பு பண்ணால் தப்பு நடக்காதா?
அல்லது நல்லது பண்றவனுக்கு நல்லது நடக்காதா? இல்ல நல்லது நல்லவன் கெட்டவனே யாரும் எனக்கு டெஃபினேஷனே தெரியல ஆக்சுவலா. ஆனா நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட செயல்பாடுகள் அடையும். ஸோ வந்து ஐ பாஸ் இஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி அவன் அது என்தூசியாஸ்டிக்காக படிப்பான், அவன் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவ் பர்ஃபர்மேஷன்ஸ், அது ஓகே. பட் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் எல்லாம் முதல்ல நல்லவங்கன்னு யாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்கன்றது ஆல்கோஹால் குடிக்க மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கிட்ட பாய்ஸ் கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க, அதான் நல்லவங்க அப்படி நம்பப்படுது. இல்ல 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 திரும்ப அந்த லூப்ல திரும்பணும் திரும்பணும் நடக்கும்போது அதானே கிரைட்டீரியா பாப்பீங்க. நீங்க நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் கெட்டவங்களை தான் உதாரணம் சொல்லல. இலங்கை அதிபர் அவர் ரொம்ப மோசமான ஒரு இத்தனை பேர் கொண்டு குவிச்சார்ல, முன்னாள் அதிபர் ராஜபக்சே இத்தனை தமிழ் மக்களை கொண்டு குவிச்சவருக்கு அப்ப அதை விட கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனா அவர் ரொம்ப இயல்பா தானே இருக்காரு, இன்னமும் எந்த விதமான பாதிப்பும் இல்லையா? அதுல என்ன அதிகபட்சம் ஆட்சியை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க, அதனால ஒண்ணு கர்மலாம் அடுத்த ஜென்மத்துல தான் நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை போன ஜென்மத்துல இவரை எல்லாரும் சேர்ந்து கொண்டிருப்பாங்க, அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஐயோ அதுக்கப்புறம் என்ன மகாவிஷ்ணு ரேஞ்சுக்கு கொண்டு வர போனதுல பட்டிருந்தா அவரு வேற விதமாரில பிறந்திருப்பாருன்னு சொல்றாரு மகாவிஷ்ணு. ஆமா ஆமா கரெக்ட் தான். இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நான் அந்த மகாவிஷ்ணு வந்தப்ப நான் சொன்னேன், ஆக்சுவலா தே ஹேட் மேட் அ கமெண்ட் வெரி சிமிலர் கமெண்ட் லைக் திஸ். ஒரு டிசேபிள்ட் பீப்புள் இருந்தாங்க அந்த குரூப்ல வந்து, ஒன் ஒயிட் மேன் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சாரு, த பாஸ்ட் கர்மான்ற மாதிரி சொன்னாரு. அவர் வந்து கம்ப்ளீட்டா சாக் பண்ணி அவர் கரியரே பினிஷ் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் தேவ் டேக்கன் தி ஸ்டெப், ஏன்னா அந்த கர்மா தியரிலாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. பட் நீங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எந்த எப்போ எந்த ஜென்மத்தில் மேபி வேணும் ஒரு நாலஞ்சு ஜென்மம் விட்டு கூட இது பண்ணலாமே. ஆ ஏன்னா யாரும் கூட நீங்கள் சொன்னாங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க, ஹெல்லுக்கெல்லாம் நீங்கள் போயிட போகிறீங்க பண்ணுற வேலைகளானு. அப்போ நான் ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் கவலைப்பட, கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் கூட ஹெவனுக்கு போயிடலாம். ஸோ யாருக்கு தெரியும் மேபி லாஸ்ட் மினிட்ல பாவ மன்னிப்பு கேட்டு தப்பிச்சாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த பாவ மன்னிப்புன்னு சொல்கிறனால கேட்குறேன் மேம், மதங்கள் வந்து நீ என்ன குற்றம் வேணாலும் செய்ய அதை காப்பாற்றுறதுக்கு தான் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத போதிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ இந்து மதம்னா நீ போய் கங்கையில் குளி உனக்கு வந்து நீ செஞ்சால் பாவம் போயிடும், ராமேஸ்வரத்தில் குளி பாவம் போயிடும். கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டோன்னா இயேசு வந்து உன் பாவத்தை கழுவுறதுக்காகவே தான் பிறந்தார், அதனால தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து மதங்கள் வந்து நீ தப்பு பண்ணு அதை கடவுள் பார்த்துக்குவாருன்னு ஒரு இதை கருத்து இல்லை. இல்லை அதை பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கொடுக்குறதில்ல, இப்போ தப்பு பண்ணால் அடுத்த ஜென்மத்தை ஒன்று வச்சு செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுக்குலாம் நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்படி திருப்பதியில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இருக்கிற பாதி பிளாக் பண்ணி அங்கே போட்டேன்னா லட்டு கொடுப்பாங்க, லட்டு ஞாபகம் அல்வாவும் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் அதெல்லாம் நடக்கணுன்றது ஒரு கொஞ்சம் ஓகேப்பா நம்ம முடிச்சுட்டோம், நம்ம ஏதோ பிளாக் பண்ணி வாங்கணும் அந்த பாதையை கொடுத்தாச்சு நம்ம நமக்கு இனிமேல் தான் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அது ஒரு ஃபால்ஸாக கொடுக்குற ஒரு ஒரு ரீஅஷரன்ஸ் தான். இதுக்கெல்லாம் எங்கே எவிடன்ஸ் இருக்குது? அது நம்மளால நம்ம ஜாலியாக இருக்குல்ல, இப்போ இதோட முடிஞ்சு போச்சு லைஃப், அதோட அவ்வளோனா ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மேபி ஹெவனில் போயிட்டு யூனோ வேர்ஜன்ஸோட இருக்கலாம் ஒரு சம்திங் லைக் தட் ஐ டோன் நோ. அந்த மாதிரி தானே ரிலிஜன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பாவம் மன்னிப்போ இல்லை ஒரு தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறதாலேயோ உன்னோட பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறது இருக்குல்ல மேம், அதுதான் குற்றங்களுக்கு நிறைய காரணமாகுதா? இல்லை இல்லை அதுக்கு அது குற்றங்களுக்கு காரணமாகுதுன்றத ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி எவிடன்ஸ் ஆல்சோ. அப்புறம் நம்ம எவிடன்ஸ் எல்லாமே சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக அது ஒருத்தவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்குற நம்ம நிம்மதியை படுத்து தூங்கலாம் இல்லையா அவங்க. இப்போ வந்து அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்துட்டு இப்போ வந்து ஏத்திஸ்ட்டை விட ஈவன் பிலீவர்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க தான் நீ இதை பண்ணலை சரி நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து கடவுள் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியாக இருக்கலாம். இப்போ நம்ம தான் வந்து நம்ம நம்மக்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தண்டிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் அது கொஞ்சம் இதுதான், அது ஒரு மன நிம்மதிக்காக தான் அதெல்லாம் வந்து போதிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தெரியாமல் தப்பு பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி, ஆனால் தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு தான் அவர் தெரிஞ்சு வந்துட்டு ரெண்டு மூணு தரவு பண்ணிட்டு கூட அதான் சொல்கிறாங்களே எனக்கு கூட வந்து லாஸ்ட் மினிட்ல பாவம் மன்னிப்பு கேட்டால் கூட நீங்கள் ஹெவன் போவீங்க, அதனால நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் மேபி எதிர்பா இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மகாவிஷ்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க, இந்து மதம் வந்து இதைத்தானே சொல்லுது, இதெல்லாம் இருக்கிறது தானே சொல்லி இருக்கிறாரு, திருக்குறள்லயே அது இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம திருக்குறளையும் விட்டுலாம். இப்போ பகவத்கீதையா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும், ஸோ பகவத்கீதையை எடுத்துக்கிட்டோன்னா அபிமன்யு வந்து அதை டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அபிமன்யு வந்து சக்கரவியூகத்துக்குள்ளே போய் அவர் போக மட்டும்தான் தெரியும், திரும்ப வர தெரியாது. ஏன்னா அதுக்கான கதை என்னென்னா
கிருஷ்ணர் வந்து அபிமன்யு வயிற்றுல இருக்கிறப்போ போகிறதுக்கான கதையை மட்டும்தான் சொல்லியிருப்பார், திரும்ப வர்றதுக்கான கதையை சொல்லியிருக்க மாட்டார். அதனால் அபிமன்யு உள்ளே போய் செத்து போயிடுவான். துரோணாச்சாரியார்கிட்ட வந்து அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் அஸ்வத்தாமன் வந்து ஒரு யானையோட பேர். ஸோ வந்து அங்கேயும் ஏமாற்றி தான் துரோணாச்சாரியார் சாகுறாரு. ராமாயணம் எடுத்துக்கிட்டோன்னா வாலியை வந்து மறைஞ்சிருந்து தான் ராமன் கொல்கிறாரு. சீதையே தீல இறங்கி நீ நிரூபிச்சு காமின்னு சொல்கிறாரு. கர்ணன் சாகுறப்பையும் கர்ணன்ட்ட நிறைய புண்ணியம் இருக்குது, நீ அதை எடுத்தால் மட்டும்தான் கர்ணனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே போய் அந்த புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டு வர்றார். இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் தப்பு இல்லை, அது தர்மம் தானே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களா இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கிறதுனால? மகாவிஷ்ணு சொன்னதை பற்றி நான் சொல்லிட்டுறேன். இப்போ வந்து ஈவன் இப்போ ரிலீஜியஸ் ஸ்டடீஸில் வந்து தவறு கிடையாது, இதெல்லாம் தான் இந்து மதம் சொல்லுது அப்படி சொல்லி கொடுக்குறது வேறு, நீங்கள் அடுத்த ஜென்மம் உண்மைன்னு சொல்கிறது வேறு. ஸோ இதெல்லாம் தான் இந்து மதத்தில் இருக்குது, இது இது வந்து கிறித்துவத்தில் இது சொல்கிறாங்க, இஸ்லாமில் இதை சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வேறு, அப்புறம் அவங்களே சிந்திக்கட்டும் இது கரெக்டாக இருக்குமானு. இல்லை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில், நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தால் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இதுவாக இருக்கீங்கன்று அதை உண்மைன்னு வந்துட்டு அதை எவிட அது என்னமோ எவிடன்ஸ் மாதிரி கொடுக்கறது தான் தவறு. இல்லை மேம், அது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது ராமன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, அர்ஜுனன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, அதே தான் ஒரு துரியோதனன் செஞ்சால் அங்கே தப்பாயிடுது, ராவணன் செஞ்சால் தப்பாயிருது. ஸோ வந்து என்ன செய்கிறாங்கிறத விட யார் செய்கிறாங்கிறது முக்கியமாயிருக்கு. அதுதானே அந்த அதனுடைய மைய மெசேஜே, அது தானே யார் செய்கிறாங்கன்றது தான் அது முக்கியம். ஐ திங்க் திரும்பி திரும்ப அந்த புராணங்களில் அது வந்து வலியுறுத்தப்படுதுன்னு. அதனால தான் மதவாதிகள் வந்து அவங்க பண்ணுற எல்லாமே சரிங்கிற பார்வையிலேயே பார்த்துக்கிட்டே வராங்களா மேம்? தங்களை ஒரு கடவுளாவோ தங்களை ஒரு அவதாரமாகவோ நினைக்கிறதால தாங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு ஆயிருதா அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் மதவாதிகள்னு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிலீவர்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிலீவர்ஸ். எந்த ஒரு பர்டிகுலர் இதில் சொல்கிறீங்க தாங்கள் செய்கிறது எல்லாமே சரின்ற மாதிரி? இல்லை இப்போ மகாவிஷ்ணுவாகவே இருக்கட்டும் மேம். ஏ மகாவிஷ்ணு இஸ் சைக்கோபாத், டெஃபினட்டாக சைக்கோபாத்திக் ட்ரைட்ஸ் இருக்குது, டெஃபினட்டாக பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலாக அவ்வளோ திமிராக அவ்வளோ இதுவாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி அந்த மத சர்ச்சைகளில் சிக்கிறவங்களாவே இருக்கட்டும் மேம். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் நார்மலான ஆள் கிடையாது, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இந்த சட்டத்தின் மூலியமாக என்னை கட்டுப்படுத்த, நான் வந்து கடவுளோட அவதாரம், நான் வேற ஒருத்தன், இந்த சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருத்தன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களா மேம்? அதை பற்றி அது டெஃபினட்டாக நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி, ஏன்னா அந்த டைமில் ஒரு மேனிக் மாதிரி தெரியல. ஸோ இதை வந்து அவர் நம்பிட்டுருக்காரு, அவர் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காருன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் நார்சிசிசம் அபவுட் இட், தட்ஸ் அ பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ அதில் வந்து தன்னை வந்து தெர் இஸ் தே ஆர் என்ன சொல்கிறது இன்வின்சிபிள் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் மேபி அதை நம்ப கூட செய்யலாம் அவங்க அட் ஒன் ஸ்டேஜ், ஹி ஹேஸ் டு பிலீவ் இல்லை அடுத்த ஜென்மம் அதுனா ஒரு நான் கடவுள் அப்படின்ற மாதிரி கூட நம்பிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வைக்கிறது எது மேம், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அல்லது நடந்ததா அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? அது இல்லை, அதை வந்து அது நல்லா நல்லா இருக்குதுன்னு அதை நம்புறதுக்கு தோணும் இல்லையா, அது ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஷன்னா நம்புறதுக்கு தோணும். இந்த சந்திரமுகி படத்தில் வருமே, சந்திரமுகியாவே நின்னா, சந்திரமுகியாவே பார்த்தா, சந்திரமுகியாவே வாழ்ந்தா, அது மாதிரியா மேம்? இல்லை இல்லை, அதாவது இட்ஸ் அன் அட்ராக்டிவ் ஆப்ஷன் தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு கடவுள், அவங்க நம்புறாங்களா இல்ல நம்ம நம்ப வைக்க முயற்சி பண்றாங்களா? இல்ல டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா தங்களை பத்தி ஒரு உயர்ந்த ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு மக்கள் கிட்ட காட்டணும்னு இருக்கும். பட் நாசிசிசமோட மையம் எப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப புவராக இருக்கும். தே ஸ்ட்ரகிள் வித் டிஸ்ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தேர் செல்ஃப் எஸ்டீம். அதுதான் வந்துட்டு வெளியில் வரும்போது மக்கள்கிட்ட தங்களை பற்றியான இன்ஃப்ளேட்டட் யூனோ அந்த ஒப்பீனியன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு இது, அதுதான் அதனுடைய மையம். ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு நிறைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ அது அதை நம்பினாங்கன்னா அப்புறம் அது டெலியூஷன் ஆகிடுமே, அது உண்மையை நம்பினாங்கன்னா அது டெலிவிஷன் ஆகிடும். தான் நம்புகிற ஒன்று அப்படியே சொல்கிறாங்களா இல்லை தனக்கு வேற ஒன்று ரிசீவ் ஆகி நம்மளை நம்ப வைக்கிறாங்களாங்கிறது தான் அவங்க டெஃபினட்டாக ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்காக ஏமாத்துறாங்க. சரி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது இல்லையா? சி நோபடி இஸ் கமிங் தேர் அண்ட் அப்படியே வந்துட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அடுத்த ஜென்மத்தில்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றும் போதிக்கல, ஒரு அஜெண்டாவோட போதிக்கிறாங்க. ஸோ அந்த எல்லா அஜெண்டாவையும் பார்த்து தானே நம்ம வந்து முடிக்கு வர முடியும். இப்போ துரைப்பாக்கத்தில் சமீபத்தில் சம்பவம் நடந்துச்சு மேடம், அதாவது ஒரு விலை மாதர் பெண்ணை வந்து ஒருத்தன் கொடூரமான முறையில் கொலை செஞ்சு கொண்டு போட்டு போயிடுறான்.
இத்தனைக்கும் ஒரு பெரிய ஒரு கிரைம் ரெக்கார்டு உள்ள பையன் கிடையாது. ரொம்ப சாமானிய ஒரு பின்புலத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான். இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கனாலும் இன்னொரு பக்கம் பெங்களூரில் இதை விட கொடூரமாக பண்ணியிருக்கான். அந்த பெண்ணுடைய உடலை 30 துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பெண்ணுடைய வீட்டிலே வச்சுட்டு போகிறாங்க. இப்போ இவங்க யாருமே பெரிய குற்றவாளி கிடையாது, அல்லது போலீஸால் அதுக்கு முன்னாடி தேடப்பட்டவங்க கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சாமானியமான ஒருத்தன் செய்கிறாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மனநிலைங்கிறது எப்படி மேடம்? இல்லை இப்போ வந்து இப்போ குற்றம் பண்ணிட்டாங்க, ஸோ குற்றவாளி தான் அவங்க. ஸோ இது முதல் குற்றம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபொரன்சிக்லாம் நிறைய பண்ணியிருக்கிறதால நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரைம்னு ஒன்று நடந்ததுன்னா அதற்கான சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நமக்கு புரிஞ்சால் தான் இவரோட மனநிலை வந்து நமக்கு புரியும். ஸோ சைக்காட்டிஸ்ட் யாராவது பேசினாங்களான்னு தெரியாது, பட் அவர்கிட்ட பேசும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வெளில வரும். ஆனால் இவங்க செஞ்சிருக்க அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தெரியும். ஸோ ஃபெமிசைடு வந்து இட்ஸ் வெரி யூனோ இட்ஸ் ஆக்சுவலி ஆன் த ரைஸ். மோர் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து நிறைய கேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு தெரியல. பட் அந்த டீப் டவுனாக இருக்கக்கூடிய அந்த பெண் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளில வருது. எஸ்பெஷலி அந்த டிஸ்மெம்பர் பண்ணுறது, ஒரு பொட்டியில் போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு போய் போடுறது, அந்த ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்குன்னா ஒரு ஒரு பெண் ஒரு பாலியல் தொழில் பண்ணுறான்னா அவளை அந்த அந்த லெவலில் வச்சு பார்க்குறது, ஒரு அவளை ஏளனமாக பார்க்குறது, ஆர் ஷி ப்ராபப்ளி டிசர்வ்ஸ் இட், அந்த மனநிலை. ஸோ அது வந்து வெளிப்படுது. ப்ளஸ் அவர் அதுக்கப்புறமா அவரை ஒன்றும் பயப்படல. ஸோ ரொம்ப காமாக இருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பர்சனாலிட்டியும் அதில் தெரிய வருது. ஒரு வேளை சைக்கோபேத்திக் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் இருந்திருக்கலாம், ஏன்னா அதில் தான் ரொம்ப காமாக இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் சொன்னது தான், இப்போ கொலை செய்கிறாங்கங்கிறது ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். அந்த பெங்களூர் கேஸை பொறுத்த வரைக்கும் 30 துண்டை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டாங்க. துறைப்பாக்கம் கேஸை பொறுத்த வரைக்கும் பெட்டியில் மடித்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் வந்து தஷ்வந்தை கொலை பண்ணிடுறான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. அப்பா அம்மாலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக பையன் இப்படி பண்ணிட்டான் தெரியாமல் பண்ணிட்டான் அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அவனை வந்து திரும்ப ஜாமீனில் எடுத்து இங்கே வராங்க. வரவன் வந்து அம்மாட்ட நகை கேட்டு பிரச்சனை பண்ணி அம்மாவையும் கொன்றான், அம்மாவை கொண்டுட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறான். ஸோ வந்து இப்போ கொலை நடக்குதுங்கிறது அந்த நிமிஷம் முடிவுன்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி பண்ணுறதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்ஸ் பிட்வீன் ஒரு ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக இருக்க பக்கத்து வீட்டு பையன் பண்ணுறதுக்கும் சம்மன் வித் சைக்கோபேத்திக் பர்சனாலிட்டி, ஸோ சைக்கோபேத்திக் பர்சனாலிட்டி டிஸார்டர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இதோட சேம் தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலாக அதை எங்கேஜ் இன் ஃபெமிசைடு. ஆனால் இப்போ இதில் தான் அந்த மெயின் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனாலிட்டியாக இல்லை ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கா அப்படின்றத நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ ரியல் ஹார்ட் கோர் கிரிமினலா அப்படின்னு அதுலேருந்து தெரியும். பெண்கள் வந்து பேருந்தில் பயணித்து வேலைக்கு போகிறாங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க, அப்போ இந்த மாதிரி நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ துரைப்பாக்கம் பையன் எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒரு சாதாரண ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, அம்மா அக்காவோட அரவணைப்பில் இருந்துகிட்ருக்காரு. இப்படி பெண்களால் வளர்க்கப்படும் ஒரு நபர், பெண்கள் அரவணைப்பில் இருக்கக்கூடிய நபர், பெண்களுக்கு எதிரான ஒரு செயலை செய்கிறாருங்கிறத எப்படி எடுத்துக்கிறது மேடம்? இல்லை பட் அவருடைய பின்புலம் நமக்கு தெரியாது இல்லையா. நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்க அம்மா கூட தங்கச்சி கூட இருந்திருக்காரு, பட் ஸ்டோர் பாய் வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரை யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அந்த மாதிரி கேள்விப்படுதில்லை, ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் இவங்க வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கனாலே நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மேபி அந்த பிராணிகளை வந்து கொடுமைப்படுத்துறது, அப்புறம் வந்து பசங்களை கூட படிக்கிற பசங்களை வந்து கொடுமைப்படுத்துறது, இல்லை வந்து திருடுறது, இந்த மாதிரி சில சின்ன வயசுலேயே சில கான்டாக்ட் டிஸார்டர் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாமே மேபி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா தான் நமக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பேருந்தில் போகிற பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா இவங்க போய் ஒரு பெண்ணை அப்படியே அப்ரோச் பண்ணிலாம், டச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து யார் பேசிக்கலி என்ன சொல்லணும்னா ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தானே தெரிஞ்சிருக்கு இந்த இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தாலே. ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா ஹீ இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி நார்மல் மாதிரியே தெரியுது இல்லையா. இப்போ எவ்வளோ ஐ திங்க் ஐ டிட் அ சீரீஸ் ஆன் யூனோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மர்டர்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக சீரியல் கில்லிங் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க ப்ராப்பராக இன்னொரு லைஃப் கூட லீட் பண்ணிட்டுருக்கலாம். கல்யாணம் ஆகி குழந்தைய வச்சுட்டு தே குட் பி லைக் சர்ச் கோயிங் அந்த மாதிரி பீப்புளாக இருக்கலாம். பட் இது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் அவங்களுக்கு, வேர் தே எக்ஸ்பிரஸ் தேர் யூனோ தேர் இன்னமோஸ்ட் அந்த
அந்த டிசையர்ஸ் இன்னும் மோஸ்ட் அவங்க அவங்க கிட்ட இருக்க அக்ரஷன், ஏன்னா இன்னும் கூட அந்த அக்ரஷன் அவங்களுக்கு எண்ட் ஆகலை பாருங்க, அந்த ஹேமர்ல கொண்டு பண்ண கூட அப்புறம் அதை தொடர்ந்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதை வதச்சி உள்ளே போட்டு சூட் கேஸில் போட்டு தூக்கி போடுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் கூட ஹி ஹஸ் ஹேட் தட் அக்ரஷன் டுவர்ட்ஸ் தட் உமன். ஒருவேளை தன்னை ரொம்ப அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா, இப்படிலாம் பண்ணிட்டா வந்து போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்களா, அப்படி இல்லைன்னா பயத்தினால இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க? இல்லை, முதல்ல ஒரு ஏளனம் இருக்கும் ஃபார் பீப்புள் வித் பர்சனாலிட்டிஸ். அவங்க கிட்ட பேசும்போதே அந்த அந்த விக்டிம்ஸை பற்றி பேசும்போதே ஒரு நக்கலாக ஒரு சீப்பு கூட இருக்கலாம், ஒரு ஸ்மர்க் கூட இருக்கலாம், அதாவது அந்த அளவு தான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் டிஸ்ரிகார்ட் இருக்கும். அதாவது என் மீறி என்ன அவங்களுக்கு தெரியும், அட் ஒன் ஸ்டேஜ் கண்டு தான் பிடிப்பாங்கன்னு அதுவும் தெரியும், பட் அது டோட்டல் டிஸ்ரிகார்ட் ஆஃப் த ஹோல் திங். இன்னொன்று அவர் என்ன நினச்சிருக்கலாம்னா கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், ஸோ இவங்கள வந்து இவங்களுக்கு போய் யாராவது அவ்வளோ பேர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா, அவங்க தொலைஞ்சு போனால் கூட யாரும் வந்து கண்டுக்க போகிறதில்ல, அவர் இவ்வளோ பேர் கூட வந்து அவங்க கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யார் வந்து கொலை பண்ணாங்கன்னு கூட கேள்வி வரலாம். ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு ஒரு தெனாவட்டு இருந்திருக்கலாம் தான் தோணுது எனக்கு. இப்போது ஒருவேளை படங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா மேம்? சில படங்கள்லாம் இருக்குது குடும்பத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணி அதை மறைச்சி அதை மறைக்கிறதுக்கு வந்து பல கதைகள் சொல்லி அப்படி ஒரு படங்கள் போகுது. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் மேம், 1:45 இருக்குன்னு வைங்களேன், அதில் மொதல் 10 நிமிஷம் கொலை நடக்கலை, கடைசி 10 நிமிஷம் கொலை நடக்கலை, இடையில இருக்க 1.5 மணி நேரமும் கொண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து 50 பேர்த்த கொண்டிருப்பான் அந்த படத்தில், லைட்டரை வந்து வாய்க்குள்ளே போட்டு பற்ற வச்சு விட்றதா இருக்கட்டும், இல்லை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்றதா இருக்கட்டும், இல்லை கத்தி எடுத்து குத்தி கிழிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறப்ப அதுலேருந்து எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா? டெஃபினட்டாக. இப்போ வந்து நம்ம டோட்டலி சயின்டிஃபிக்காகவே பார்த்தோம்னாலே சைக்கலாஜிக்கலி வி கெட் ஹேபிச்சுவேட்டட் டு இட். அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் இல்லையா, இது இன்ஃபேக்ட் தெரப்பீஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோமே. இப்போ ஓசிடி மாதிரி தெரப்பீஸில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பிடிக்காத எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தோடையே இருந்தீங்கன்னா நீங்கள் அதோட யூஸ்ட் ஆகிடுவீங்க, ஒரு ஹேபிச்சுவேட் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவோம். ஸோ வெளியூர்லேருந்து சென்னை வந்தாங்கன்னா முதல்ல 6 மந்த்ஸ் தான் டிராஃபிக் லவுடாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பழகிடுவோம் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ நம்ம பாடி வந்து gets sensitized to something like that. So அவ்வளோ வயலன்ஸ் காமிச்சிட்டிருந்தாங்கன்னா மூவிஸில், அதுவும் வந்து இந்த மாதிரி நம்மளே யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க புது புதுசாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, யார் தான் ஐடியா கொடுக்குறாங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது இவங்க புதுசு புதுசாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறதால பீப்புள் டூ கெட் டீசென்சிடைஸ்ட். ஸோ அது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பசங்களும் அவங்களோட பேச்சுலேயும் நிறைய வந்துட்டு வயலன்ஸ் தெரியுது, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு டெஃபினட்டாக மீடியா ஹஸ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே. கூட ரீசெண்டாக சில மூவிஸ் போய் பார்த்தப்ப அது ஏ சர்டிஃபிகேட் இருந்தது, பட் லாட் ஆஃப் யாரும் குழந்தைங்களை வீட்டில் விட்டு வர முடியலன்னு 5 வயசு குழந்தைங்களாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ தே டோன்ட் டிசர்வ் டு வாட்ச் அந்த அளவு வயலன்ஸ் இல்லையா, அது வந்து அடல்ட்ஸாலேயே பார்க்க முடியல, ரொம்ப வந்துட்டு கொடூரமாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல இது பண்ணணும். ப்ளஸ் ஏன் இந்த மாதிரியான சி அதாவது வாட் தே ஃபீட் டு பீப்புள் தான் பீப்புள் வந்து லேர்ன் இட் அஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டே ரொம்ப மலிவாக அந்த ரசனையே ரொம்ப மலிவாக போயிட்டுருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இப்போ இதில் இன்னொரு வெர்ஷன் சொல்கிறாங்க மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கேட்குறேன். இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு வன்முறை நடக்குது, ஒரு தெருக்குள் ஒரு சண்டை நடக்குது, சமூகத்தில் என்ன இருக்கோ அதைத்தானே ஒரு இயக்குனர் எடுத்து பண்ணுறாரு, இது எப்படி நீங்கள் அப்படியே வைஸ் வர்சாவாக தலங்கியில் சொல்கிறீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லணும், ஒரு பாலியல் வல்லுறவு நடந்திருக்குன்னு வைங்க, அது ஏதோ ஒரு 4 டோஸ்க்குள்ளே நடந்திருக்குன்னா இதை வந்து இது நடந்திருக்கு தானே, இதை போட்டு வெளிச்சம் போட்டு காட்டலான்னு சொல்லி எல்லாருக்குமே போட்டு காட்டினா அது எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தானே இதுவும். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த நமக்கு தெரியாத சில விஷயங்கள், கண்ணில் பார்க்காத சில விஷயங்களை நம்ம திரையில் பார்க்குறோம், அதுவும் வந்து யார் பார்க்குறான்னா குழந்தைங்களும் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத இது. அதாவது என்னென்னா வென் தெர் இஸ் அ லேக் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் யூனோ இன்டெலெக்சுவல் இது இருக்கும்போது தான் அந்த 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 லேக்கினா இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபில் ஆகுது. ஏன்னா நான் நிறைய வந்துட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் போடுற அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ரொம்ப சிக்கனிங்காக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக தான் அந்த பிரியாணி மேனை அது ஒரு போட்டிருந்தாங்க இல்லையா, அது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தா அழகுதான் சிரிக்கிறதான் தெரியல, இவங்களுடைய ரசனையெல்லாம் பார்த்து. ஸோ அங்கே க்ரியேட்டிவிட்டி லேக் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப வல்கரான விஷயங்கள் ரொம்ப இந்த யூனோ வயலண்ட்டான விஷயங்களை வந்து இட் ஃபில்ஸ் தட் ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன் நான். இப்போது அதுக்கான வரவேற்பு இருக்க போய் தானே மேம் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. நம்ம நீங்கள் சொல்கிற அந்த வல்கராக இருக்கட்டும் வைலன்ஸாக இருக்கட்டும்
வியூஸாக பார்த்தோம்னா மில்லியன் கணக்கில் போகுது, லேக்ஸ் கணக்கில் போகுது. அப்போ பொதுவாகவே எல்லா மக்கள் மனசுலையும் அது இருக்குமா? பொதுவாக வந்துட்டு மக்களுக்கு நிறைய சப்கான்ஷியஸில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ இது வந்து எப்படின்னா, இட்ஸ் விஷியஸ் சைக்கிள் தான். நீங்கள் ஃபீட் பண்ண இட் இஸ் ஆக்சுவலி யூனோ என் ஒரு ஒரு பர்சனோட யூனோ அவங்களுடைய சென்சிட்டைசேஷனை குறைக்குது, அவங்களுடைய அந்த அவங்க என்டர்டெயின்மெண்ட் அந்த ரசனையை வந்து அதை டியூன் பண்ணது இல்லையா. ஸோ அது மோர் அண்ட் மோர் வேணும். அப்புறம் அது மட்டும் இல்லை, இட் சார்ட் ஆஃப் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஆர் பிரெயின்ஸ் ஆல்சோ, லைக் யூனோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சேஞ்சஸும் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு அடிக்டிவாக கூட இருக்கலாம் ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ். இந்த வயலன்ஸே வந்துட்டு இந்த வயலன்ஸ் போனோகிராஃபி மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலி. சரி, போனோகிராஃபிக்கு எவ்வளோ அடிக்டிவாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வயலன்ஸ்க்கும் வந்துட்டு. ஏன்னா ஐ ரிமெம்பர் சம்டைம் பேக் வந்து யூகேல தேர் வாஸ் அ கேஸ் ஆக்சுவலி, ரொம்ப ஹாரிஃபிக்காக இருந்தது. சின்ன குழந்தை, 2 இயர் ஓல்ட் சைல்டு பேபி பீன்னு சொல்லிட்டு அந்த இறந்துருச்சு, அதை கொண்டுட்டாங்க. ஸ்டெப் ஃபாதர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. பட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஃபாலோவிங் தட் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி டேப்லாய்ட்ஸில் தான் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எப்படி அவன் வந்து கொடுமைப்படுத்தினா, எப்படி அந்த இதை உடச்சான், காலை கையில் அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் ஒன் பர்சன் பாயிண்டட் அவுட் சார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சைல்ட் டைட், யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, இது வந்து மோர் லைக் வயலன்ஸ் போனோகிராஃபி, பிகாஸ் பீப்புள் வந்துட்டு அதை வந்து ஒரு பயங்கர ஒரு காசிப் அந்த மனநிலையில் வந்து அதை பார்த்துட்டு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ அவங்களுடைய அந்த மட்டமான ரசனைக்கு வந்து அதை வந்து கேட்டர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு இதோ அந்த வக்ரம் அந்த இது எங்கேயோ உள்ள இருக்குது, அதை தூண்டி வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. இது சரியான போக்கே கிடையாது ஆக்சுவலா. நீங்க சொன்னீங்கல்ல மேம் ஒரு பாயிண்ட், எங்க லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வருதோ அப்ப இதெல்லாம் உள்ள வருதுன்னு. நம்ம திரைத்துறை சம்பந்தமான ஆட்கள்கிட்டயோ இல்லை கிரியேட்டிவாக எந்த வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் இதை பற்றி பேசினோன்னா, இது மூலியமாக நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஸோ வந்து இந்த படத்தில் இந்த விஷயங்கள் காட்டினாலும் முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி மேம் பார்க்குறது? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ட்ரெண்டே பாருங்களேன், சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் இப்போ தட் இஸ் அவங்களுடைய ஃபேஸ் ஐடி எதுவுமே தெரியாது, அவ்வளோ வெறுப்பு வந்து வெளில வந்துட்டுருக்கு. த சோ மச் ஆஃப் ஆங்கர் ஹேட்ரட் எவ்ரிவேர், கண்ணா பின்னாடி அப்படியே ஸ்பியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர் இஸ் ஆல் திஸ் கம்மிங் ஃப்ரம்? இப்போ வந்து ஆஸ் அ ஜெனரேஷனாக வந்துட்டு, ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டெக்கேட்ல இவ்வளோ பார்க்க முடியல, இவ்வளோ ஹேட்ரட் இல்லையே, எப்படி இதெல்லாம் வந்திருக்குன்னா ஒரு கல்ச்சராகவே இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோமா அப்படின்னு. ரைட் ஆஃப் அவனே அடினா 10 பேர் வந்து அடிச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ டெஃபினட்டாக அந்த அந்த மாற்றம் அப்படின்றது ஹெல்த்தியால நமக்கே தெரியுதே. இப்போ அப்போதான் வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது இந்த நங்கநெறி விஷயத்துல கூட அந்த குழந்தைங்க வந்து வென் தே ஹர்ட் சம்மன், ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஒரு வயலன்ஸ் நடக்கும்போது அவ்வளோ அந்த வன்மம் அந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து வருது, வேர் டு தே கெட் தட், அந்த ஒருத்தவங்களை வெட்டுறது அப்படின்றது ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே மீடியாவில். அவங்க பாட்டுக்கு வந்து அது ஒரு ஹீரோயிக்காக வேற காமிச்சிட்டு இருக்காங்க, தலையை வெட்டோன்னா அப்படி பிளட் எல்லாம் வருது, தலை தனியாக போகுது, இட்ஸ் அந்த ஹீரோ டஸ் தட். ஸோ ஹீரோவை வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணுறவங்க இப்போ லியோலெல்லாம் விஜய் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய சில்ட்ரன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ அதை நார்மலைஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதே நார்மலைசிங் வயலன்ஸ். இதில் ஒரு துணை கேள்வியோ ஒன்று கேட்டுறேன் மேடம். இப்போ இதில் நீங்கள் சொன்னபடியே இப்போ முன்னாடி மாணவர்கள் வந்து பள்ளியில் ஜாதி கயிறு மாதிரி கட்டுவாங்க, அது ஒரு சர்ச்சையாக போயிட்டுருந்துச்சு. இப்போ என்னென்னா ரொம்ப ஓப்பனாகவே கத்தியோடு வந்து நிற்கிறது, அது தொடர்பாக ரீல்ஸ் போடுறது, ஒரு ரவுடியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறது, அதை ஏதாச்சும் நியூஸ் மீடியா செய்தியாக இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து அதை வந்து ஒரு பெருமையாக ஆக்கி அதை ஒரு செய்தி போடுறது, இதை எப்படி பார்க்குறது மேடம்? அதாவது நான் சொல்கிறது ரொம்ப 12th 11th ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி படிக்கிறவங்களோட மனநிலை எப்படி? அதுதான் அதுதான் வந்து பிகாஸ் இட் இஸ் பிகம் அ கூல் ட்ரெண்ட், பீங் கூல். அதாவது வந்து ஒரு கத்தியெல்லாம் வச்சுட்டு இருந்தால் பெரிய ஹீரோயிக், ரெண்டு பேரும் கொலை பண்ணால் ஒரு பெரிய ஒரு பெரிய வீரம், அந்த வீரம் அப்படின்றத வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் இன் மூவிஸில் கொலை பண்ணுற, ஈவன் திஸ் இந்த வெட்டி போடுற விஷயங்கள் கூட கொஞ்சம், ஈவன் இந்த டெக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருந்திருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து ஃபெமிசைட் அப்படின்றதே ஒரு 1990 மேலே ரொம்ப இங்கே ஏன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ வை ஆல் திஸ் வயலன்ஸ், ஈவன் ரேப் ஆஃப் தலித் விமன் வந்துட்டு 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சின்ஸ் 2014. ஸோ ஏன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இந்த மாதிரியான இதுன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ இந்த டேட்டாலாம் எடுத்து வச்சு பார்த்தா எவ்ரி திங் வில் ஆட். ஸோ எதுவுமே வந்து இன் தனியாக நடக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, சென்சர் போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். சி வாட் தே ஆர் ஃபீலிங் டு த பீப்புள் தான் திருப்பி அவங்களுக்கு. இப்போ ஒரு படத்தில் இந்த வயலன்ஸ் இருக்குன்னா அப்போ இன்னொரு படம் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து அந்த வயலன்ஸை கொண்டு வர வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அது எதுக்கு அது காட்ட வேண்டிய அவசியம் என்ன, அதை எதுக்கு அந்த மாதிரி காட்டணுன்ற அவசியம் இல்லையே.
மேபி அந்த டைரக்டரோட அவருடைய யூனோ அவருடைய இன்னர் இதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அது ஆன் ஆன் ஸ்க்ரீன் பண்ணுறது. பட் அது அது ஹெல்த்தி ட்ரெண்ட் இல்லை டெஃபினட்டாக. இப்போ தகாத உறவுல நிறைய பெண்கள் சிக்கிறாங்களே மேடம், இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பெண்களாக இருக்குது. நம்ம நிறைய செய்திகள் எடுத்து பார்த்தோம்னா எப்போதுமே ஆமாம், ஒன்று அந்த பெண்களுடைய காதலன் வந்து அந்த கணவரை கொல்ல சொல்கிறது, அந்த குழந்தைகளை கொல்ல சொல்கிறது, இது வந்து இன்னமும் போயிட்டுருக்கு. சில நேரம் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து இந்த பெண்கள் வந்து எப்படி மாற்றுறாங்க, இதிலேருந்து இப்போ எப்படி வெளில வருது மேடம்? தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, செய்தி வேணால் பழசாக இருக்கலாம். ஆமாம்மா, இல்லை ஒன்று வந்து என்னென்னா நமக்கு டிவோர்ஸ் ரேட்ஸ் அதை ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு இல்லை, 1% தான். ஏன்னா ஒரு ஒரு பெண்ணால், அதுவும் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பெண்ணால் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டு காதலனோடலாம் வாழ முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஈஸி சொல்யூஷனாக அவங்களுக்கு தெரியுது, கொலை பண்ணிட்டு போகிறது. எப்படி மேம் டிவோர்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கிறப்ப கொலை பண்ணுறது எப்படி? அவங்க என்ன அவங்க சி அந்த டைமில் வந்து அந்த லவ் இஸ் ஸோ ஓவர் பவரிங். அதாவது இது இது ஒரு நல்ல ஆப்ஷனு, இங்கே மாட்டிகிட்டு இருக்கோமே இவன், மேபி அந்த யூனோ அந்த 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 அங்கே நான் ஒரு பேட்ரியார்கல் செட்டப் இருக்கலாம். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்குது, 30% ஆர் சப்ஜெக்ட் டு டொமஸ்டிக் வயலன்ஸ், 30% மோர் தென் தட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நல்ல சொல்யூஷன் ஆகி ஒரு பெரிய ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி தெரியுது. ஸோ அந்த டைமில் எடுக்கிற இம்பல்சிவ் டிசிஷன் தான் அந்த கொலை அதெல்லாம். அண்ட் மேபி அவங்க யோசிக்கலாம், ஊரை விட்டு ஓடி போயிட்டால் யாரும் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம், காதலனோட ஓடி போயிடலாம், இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கே. இந்த அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது வந்து பெருசா தெரியல, அது எப்போதுமே நடக்கிறது தானே. இப்போ கணவர் இருக்காருன்னா கணவரோ மனைவியோ அவங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஆளு, அவங்க தடையா இருக்காங்க, அவங்கள கொல்றது அது வேற விஷயம். இப்போ குழந்தைகள் முதற்கொண்டு கொல்லப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா சப்போஸ் மனமுறிவுன்னு ஒன்று நடந்தால் கூட அந்த குழந்தைங்க வந்து யாரோட இதில் வருதுன்னா கடைசியில் ஒரு பொண்ணு தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது அவளுக்கு ஒரு பெரிய பேர்டனாக தெரியலாம். ஸோ அந்த டைமில் வந்து அவளுடைய இண்டிபெண்டன்ஸ் வர சி பெண்கள் அந்த அளவுக்கு நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து தே வில் ஸ்டார்ட் ரிபெல்லிங். அந்த ரிபெல்லியஸ் இது இப்படியெல்லாம் தான் வெளி வரும். இப்போ வந்து ஒரு சைல்டு கேரை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெண்ணோட தலையில் போட்டு வச்சுருக்கோம் இங்கே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு தனக்குன்னு ஒரு சுயம் வேணும், தனக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னும் போது யார் யார் போனால் எனக்கு என்ன வந்ததுன்ற அந்த லெவலுக்கு அவள் தள்ளப்படுறாள். ஸோ ஒரு அதுதான் நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்து தமிழ் தேசியில் எழுதியிருந்தேன். அந்த ஒரு நர்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு. ஸோ நம்ம அவங்கள மட்டும் குற்றவாளியாக பார்க்குறோமே, நம்ம எந்த அளவுக்கு வந்து த என்டையர் சொசைட்டி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கில்லிங் தட் சைல்டு. ஏன்னா ஒரு சிங்கிள் மதர் போயிட்டு முதல்ல பேப்ஸ்மியரை கூட எடுக்க மாட்டாங்க இஃப் யூ ஆர் நாட் மேரிட். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெச்பிவி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்குது, அவர் கேன் தே ஆஸ்க் ஃபார் அ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர். அப்புறம் சிங்கிள் மம்மை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க நம்ம சமூகம், இதெல்லாம் விட்டுட்டு சமூகம் இதெல்லாம் இது பண்ணாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் வென் ஷி கில்ஸ் த சைல்டு, அப்புறம் அவள் வந்து மட்டும் குற்றவாளி ஆக்குறா. ஆக்சுவலாக பார்த்தா சமூகமே அங்கே வந்து குற்றம் பண்ணியிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் எந்த அளவுக்கு நம்ம ரிப்ரெஸ் பண்ணி வச்சுட்ருக்கோமோ ஒரு ஸ்டேஜில் அவர் ரிவெல் பண்ணும்போது இதெல்லாம் வெளில வருது ஆக்சுவலாக. ஏன்னா நான் யூகேயில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து காதலனோட ஓடுறதுக்காக கொலை பண்றது நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப கேள்விப்படுதல. அப்ப அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த டைம்ல, மேபி ஷி வுட் ஹேவ் பீன் சைக்கோடிக் ஆர் ஏதோ போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கலாம் when she kills the children. இந்த மாதிரி காதலனோட ஓடுறதுக்காக தான் குழந்தைங்களுக்கு கொலை. அவங்க வந்து ரைட் ராயல் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஷீ கேன் ஆல்வேஸ் பி அ பேரண்ட் டு த சைல்டு. ஸோ அதுதான் பார்த்துருக்கேன். இது வந்து இங்கே தான் நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வி ஹவ் நாட் கிவன் ஹர் த ஸ்பேஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ பெண்களுக்கு நிறைய அநீதி நடக்குது சமூகத்தில், சமூகம் சுரண்டுது பெண்கள்னு. இப்போ இதில் வந்து பெண்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பிரபலங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, ஆனால் அவங்களுடைய இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் இருக்குது. பெண்களை தவறாக பயன்படுத்துறது, இப்போ மீட்டூ சர்ச்சையிலேருந்து சினிமாவில் இப்போ எழுந்திருக்க புது சர்ச்சை வரைக்கும் இது இப்படி இருக்குது. அப்போ யாரை தான் நம்புறது, எல்லாருமே இப்படியா, அல்லது இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அந்த மீ டூ அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சி அவங்க வந்து இட்ஸ் அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு 10 வருஷமாக சொல்ல இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா அந்த தட் பர்சன் இஸ் அ பர்சன் இன் பவர் இன் கண்ட்ரோல். அங்கே வந்து அவனுக்கு தேவை வந்து அவளுடைய செக்ஷுவல், அவன் செக்ஷுவல் நீட்ஸை வந்து அங்கே ஃபுல்ஃபில் பண்ணல, அவனுடைய கண்ட்ரோல் அவனுடைய டாமினன்ஸை வந்து அங்கே வந்து அசர்ட் பண்ணுறான். ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறா, அப்போ வந்து அவனோட ஸ்லீப் வித்யோ அப்படின்னா ஹி மே ஆர் மே நாட் பி அட்ராக்டட் டு ஹர், பட் அங்கே வந்து அவன் அசர்ட் பண்ணுறான் ஹூஸ் த பாஸ் அப்படின்னு. அதுதான் அங்கே நடக்குது. ஸோ அந்த பொண்ணை வந்து அவள் அந்த வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்கும்போது வென் ஷீ இஸ் இன் தட் பொசிஷன்,
அவள் கன்சென்ட் பண்ணுறது கூட நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஈவன் இஃப் ஷி இஸ் கன்சென்டிங், அதை போயிட்டு அவள் ட்ரூ கன்சென்ட்டாக கூட எடுத்துக்க முடியாது. ஸோ அது வந்து தட் இஸ் அ வெரி யூனோ, அது அதை வந்து பார்க்க வேண்டிய சில விஷயம். அதை வந்து மூவி இண்டஸ்ட்ரின் இஸ் வெரி வெரி பேட்ரியார்க்கில் இல்லையா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி. ஸோ அது வந்து இட்ஸ் சம்திங் தட் அண்ட் அது வந்து விமன் பாதி பேர் என்ன சொன்னாங்கன்னா விமனும் தானே ஏற்றுக்கிட்டு போகிறாங்கன்னு, பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது அவங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துட்டு ஒரு பெண்ணை ஓகே நான் வந்து ஸ்லீப் ஆன்ற அந்த மாதிரி இல்லை. அந்த டைமில் அவள் அவள் வந்து இவன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பான், ஹில் பி வெல் நோன், ஹில் பி ரிச், எல்லாமே இருக்கும்போது ஒரு பெண் ஒன்றுமே இல்லாமல் அவள் ஷீஸ் கம்மிங் இன் டு த இண்டஸ்ட்ரினா அவளுக்கு ஷில் பி வெரி ஸ்கேட் இல்லையா. அவன் என்ன வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹீ கேன் இது அண்ட் அந்த ஷில் வாண்ட் அந்த கெரியரில் முன்னுக்கு வரணும்னு அவளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இதுக்காக. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணலாம். அதுக்காக தட் உட் பி கிளாசிஃபைட் இஸ் ரேப் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் யூனோ ஒரு பாசிவாக ஒரு ஓகே சொல்கிறான்னா தட் டசன்ட் ஆக்சுவலி மீன் ஆக்டிவ் கன்சென்ட். சில நடிகர்கள் இல்லைன்னா திரைத்துறை சார்ந்த யாராவது வெளிப்படும்போது இவரா அப்படி பண்ணார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வருதுல. ஒருவேளை அவங்களோட கேரக்டர்ஸ், அதாவது படத்தில் அவங்களோட கேரக்டர் தொடர்ந்து நல்ல கேரக்டராக பண்ணிட்டு வருவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிட்டு வருவாங்க, டைரக்டர்ஸும் அது மாதிரி நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை வெளியில பாக்குறதே நம்ம உண்மை நம்பி இருக்கனாலேயே அது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. ஸ்கிரீன்ல இருக்கிறத வந்து இன்னும் கூட மக்கள் வந்துட்டு உண்மை நம்பிட்டு இருக்காங்களா, அப்பதான் வந்துட்டு மக்கள் மேலதான் தப்ப இல்லையா. ஸோ அது வந்து நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்னொரு முகம் இருக்கும். அதுவும் அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ஆணுக்கு வந்து வென் ஹீ கேன் அவனால அந்த பெண்ணை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் அதை எக்ஸர்ட் பண்றான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா தே மைட் பி மெனி மென் ஹூ மைட் அந்த பொசிஷனில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க தேன் ஆல்சோ எக்ஸர்ட் தட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இட்ஸ் குவைட் பாசிபிள். ஸோ அது இன்னொரு முகம்தான் அவனுக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா யூகேல இருக்கும்போது ஒரு பெரிய பீடோஃபைல் ரிங்கை வந்து பிடிச்சாங்க, ஒரு 12-year-old ஒயிட் கேர்ள்ஸை வந்துட்டு அந்த ரிங் வந்து இட்ஸ் ஏஷியன்ஸ் ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானி மென். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் அவ்வளோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பீப்புள், அவங்க மாஸ்கில் வந்து பெரிய லீடர்ஸாக இருந்தாங்க. இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிள் பீப்புள். இட் வாஸ் அ பிக் பீடோஃபைல் ரிங் ஆஃப் அ ஒயிட் 12-year-old கேர்ள்ஸ். அது வந்து அது வேறு அதே தான் அங்கேயும் வந்துட்டு இந்த ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஒயிட் விமன். ஏன்னா ஒயிட் விமனை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அங்கே வந்து ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு இருந்தா ஒரு கொஞ்சம் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தா அவங்க வந்து அவங்க ஒரு அவங்களுடைய கல்ச்சர் படி அது வந்து ஒரு தவறான பெண். ஸோ அவளை வந்து அவளை தாக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலையிலேருந்து வந்தது. பட் அவங்க எல்லாருமே கம்யூனிட்டியில் தேவர் சச் பிக் பொசிஷன்ஸ், அவங்க ஃபேமிலியெல்லாம் நம்பவே முடியல எங்க அப்பாவா எங்க ஏன் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி. அதே தானே இங்கேயே நடக்குது. கருவறைக்குள்ள வச்சு பாலியல் சீண்டல்கள் நடக்குது, கோவிலுக்குள்ள வச்சு நடக்குது, சர்ச்சுக்குள்ள வச்சு நடக்குது, இப்படி நிறைய இடங்கள். அதாவது பொதுவெளியில ஒரு உயர்ந்த புனிதம்னு சொல்லிட்டு ஒரு வேலை அப்படி நடக்குதா தெரியல, அது இருக்கும். பொதுவெளியில உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்கல்ல, ஸோ அது வந்து வெளி தோற்றத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்காங்களா? இல்லை, வெளி தோற்றம் வந்து அவங்களுக்கு அது அதுதானே அவங்களுடைய வாழ்வாதாரம். இப்போ வந்து வெளியில் போயிட்டு அவங்க உண்மையான சி யாரை எவ்வளோ பேர் வந்து உண்மையான இதாக ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் வேர் ஆல் த ஆக்டர்ஸ் ஆன் இட் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வெளி உலகத்துக்குன்னு ஒரு முகம் இருக்க தான் செய்யும், ஒரு மாஸ்க் இருக்க தான் செய்யும். ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம சமூகத்திலே நான் பார்த்துருக்கேன் நிறைய. இப்போ நான் எப்போதுமே நான் சொல்கிறேன் யூகேல 20 இயர்ஸ் நான் வந்து டியூப் ட்ரெயின்ஸ் போயிருக்கேன். அங்கே எல்லாம் அப்படியே இந்த சாடுந்தின ஜார் மாதிரி எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. ஒரு நாள் கூட நான் பேட் டச் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை 20 இயர்ஸில். பட் இங்கே ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் போயிட முடியுமா? நான் வந்து ரொம்ப காலேஜில் போகும்போது தான் கடைசியாக பஸ்ஸில் போனது. ஸோ சேஃப்டி பெண் எடுத்து தான் போவேன். ஸோ அந்த மாதிரி த மோர் ஒரு ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நம்ம சப்ரஸ் பண்ணி புனிதப்படுத்தி யாருமே வந்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணோன்னா அது மோர் அண்ட் மோர் த கியூரியாசிட்டி ஆன் இட் அந்த அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வந்து யூகேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு போன ஐ மீன் தே டோன்ட் ஹேவ் செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் அந்த வயசில், பட் ஒரு 12-year-old கேர்ள் 12-year-old பாய் வந்து வி லவ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு அவங்க வெளியில் போகிறது, டேட்டிங் போகிறது, போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு நார்மல். தேர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அந்த வயசில் இருக்க லவ்வை வந்து அவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு சில்லற விஷயமா ஆகிடுது. இங்கே வந்து அது ஒரு பெரிய விஷயமா அது இது பண்ணுறதால அதனால தான் அந்த மாதிரியான வக்கரங்கள்லாம் வெளில வருதுன்னு தோணுது. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது தனிநபர் வந்து வெளியில் ஒரு ஆளாக இருப்பாங்க, உள்ளே வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு பொது வெளியில் நல்லவராக தெரிகிற ஆள் உள்ளே வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு மனிதனோட வெளிப்புற தோற்றம், உள் தோற்றம்ங்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.
உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.